எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு வீடியோ உலகம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் ஒன்று இருக்கு, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பாசிப்பருப்பு வச்சு சூப்பராக ஒரு லட்டு செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் தொட்டாலே நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு செய்கிறதுக்கு பேன் நல்லா சூடு பண்ணியிருக்கேங்க. பேன் சூடானது ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வோட ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்சஸ் தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு கால் கப் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க. நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு பேனில் சேர்த்துட்டு இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச முந்திரி பாதாம் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. முந்திரி பாதாம் ரெண்டுமே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாங்க. பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு பவுடர் ஆகுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ மாவு சலிக்கிற சாலடை வச்சு அது மேலே நம்ம பாசிப்பருப்பு பொடி பண்ணோம் இல்லைங்களா, அதையே இதில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துடலாம். ஒன்றும் பெரிய பீசஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போது இந்த பவுடர் நல்லாவே நைஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு பொடி பண்ணி வச்ச சர்க்கரை நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதனால் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கால் கப் நெய்யை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாதாம் முந்திரியெல்லாம் வறுத்தது போக அந்த நெய்யை நான் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவில் நல்லா கலந்து விட்டுடலாங்க. நெய் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு பதம் கரெக்டாக வரும். நெய் சேர்த்து நம்ம அந்த மாவில் மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கால் கப் நெய் ஃபுல்லாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிற நெய்யும் ஃபுல்லாக சேர்த்து நல்லா கலந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். ஹெல்த்தியான சூப்பரான லட்டு ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. சிலருக்கு நெய்யோட வாசம் பிடிக்காதுங்க, அவங்களுக்கு பால் சேர்த்து லட்டாக பிடிச்சு கொடுக்கலாம். ஆனால் அது ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் தாங்க தாங்கும். இந்த மாதிரி நெய்யில் பிடிச்சி வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம எடுத்திருக்கிற ஒரு கப் பாசிப்பருப்பு அளவுக்கு 12 லட்டு கிட்ட கிடைக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாசிப்பருப்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.